அன்னாருடைய தோழர்கள்
سما باطل منعي باطل قيام وليل تمرأي ورقودي المدينة المسلمان آنجل فنجل لنهي مبيد المندارك ناكر كلام سيدنا الله كي بلك رمينالي كوني انجل كوتو كلمة كوني غنية ما رمضان مالتي الله قال كرم ياكا فتر جمعا ودي كرمي نرأي في قدر كارميني نير بارتو ونمدركم الله من الدنيار كري غنية من كنوان يلي سنتي عن سبودر كري ولم الله அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழ்வான் முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் தகுவல்லாம் வெற்றியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லே ரமலான் மாதம் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இது போன்ற அளப்பெரிய சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் மாதம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய ரஹ்மத்தை அள்ளி சொரியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அருள் மலை திருக்குறான் திறக்கி அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது ரமலானுடைய மாதம்தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை இரவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மைகளை தருகிறான் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் ரமலானுடைய மாதம் சதக்காவுடைய மாதம் ரமலானுடைய மாதம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் செய்ய வேண்டிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் அல்லாஹ் அனைவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்ட பயங்கரமான நரகத்தை விட்டு அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அல்லாஹ் சொல்கிறான் படைத்தவன் சொல்கிறான் கொண்டவர்களே யார் நரகத்தை படைத்தானோ யார் நரகத்தை தயாரித்திருக்கிறானோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தஹ்ரீம் சொல்கிறான் ஏ முஃமின்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நம்பியவர்களே محمد صلى الله عليه وسلم نبي أبرغلي موتي نبي أبرغلي آخرتي نبي أبرغلي نينجلوم உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நரகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல நம்மை போல நெருப்பு மூட்டுவதற்காக விறகோ கேஸோ அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தினுடைய நெருப்பை நான் பற்ற வைப்பதற்காக நரகத்தினுடைய நெருப்பை நான் மூட்டுவதற்காக பாதிக்கக்கூடிய எரிபொருள் என்ன தெரியுமா இரண்டு விறகுகளை நான் பாதிப்பேன் முதலாவது விறகு நரகத்தினுடைய விறகு மனிதர்கள் தான் மனிதர்களை போட்டு போட்டு தான் நரகத்தை நான் பற்ற வைப்பேன் இரண்டாவது விறகு கற்களை போட்டு நான் நரகத்தை பற்ற வைப்பேன் சகோதரர்களே குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துகள் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லவில்லை நான் நிரப்புவேன் சுவர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலும் வாக்கு கொடுக்கவில்லை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா மனிதர்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன் சகோதரர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமில் வருகிற ஹதீஸ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நான் கண்டதை நீங்கள் கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து தோழர்களே நான் கண்டதை நீங்கள் கண்டால் லதஹித்தும் கலீலா குறைவாக சிரிப்பீர்கள் வலபகைத்தும் கதீரா அதிகமாக அழுவீர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் வமா ரஹைத யா ரசூலல்லாஹ்
அப்படி நாங்க குறைவாக சிரிக்கிற அளவுக்கு அப்படி நாங்க அதிகமாக அழுகிற அளவுக்கு நீங்க அப்படி என்னத்தை கண்டீங்க நாயகமே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹைதுல் ஜன்னத வல் நார் நான் சுவர்க்கத்தையும் கண்டேன் நரகத்தையும் கண்டேன் சகோதரர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது ஏன் அவர் நரகத்தை கண்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையில் தக்பீர் கட்டினால் அழுவார்கள் தண்ணீர் கொதிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சத்தம் வெளியாகுமோ அதே போன்ற சத்தம் வெளியாகவே உலகத்தில் நரகத்தை கண்ணால் கண்டோர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே என்னுடைய சமூகத்தை என்னுடைய உம்மத்தை என்னுடைய இந்த வழித்தோன்றல்களை எப்படி நான் நரகத்தை விட்டு பாதுகாப்பது என்ற சிந்தனையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரியில் வருகிறது நரகத்தை சாதாரணமாக நாம் நினைக்க கூடாது நரகத்தை நாம் அற்பமாக நினைக்க கூடாது நரக விடுதலை அல்லாஹ் தரக்கூடிய மாதிரியே இந்த மாதத்திலும் நாம் நல்லாவிடம் நரகத்தை விட்டு விடுதலை வாங்கவில்லையோ அவன் நாசம் அடைவதில் எந்த சந்தேகமும் கிடையாது சகோதரர்களே நீங்கள் பத்த வைக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே அது நெருப்பல்லது நரகத்தினுடைய 70 மடங்கில் இருந்து 1 மடங்கு தான் உலகத்தில் பத்தக்கூடிய நெருப்பு சஹாபாக்கள் அழுது கட்டளை போட்டான் சகோதரர்களே பயங்கரமான காது கேட்காத மலக்குமார்களை அல்லாஹ் நரகத்துக்கு சாட்டி வைத்திருக்கிறான் பிரம்மாண்டமான 19 மலக்குமார்கள் தான் நரகத்துக்கு பொறுப்புதார்கள் அவர்களுக்கு தலைவர் நான் மாலிக் அலைஹி ஸலாம் மாலிக் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் காது கேட்க மாலிக் அலைஹிஸ் ஸலாத்துடைய காதுகத்தும் தன்மையை அல்லாஹ் குறைத்து வைத்திருக்கிறான் ஏன் நரகவாதிகள் கத்துவதை கேட்டு அவருக்கு இரக்கம் என்று விடக்கூடாது பயங்கரமான சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் 1000 வருடங்கள் நரகத்தை மூட்டினான் ஹத்தியபத் 1000 வருஷங்கள் பத்த வைக்கப்பட்ட நரகம் வெள்ளை நிறத்தில் பத்த ஆரம்பித்தது உலகத்தில் கண்டிருக்கிறார் வெள்ளை நெருப்பு இன்னும் 1000 வருடங்கள் மூட்டுங்கள் அல்லாஹ் கட்டளை போட்டான் 2000 வருடம் நரகம் மூட்டப்பட்டது கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சிவப்பு நிறமாக மாறியது நரகத்தினுடைய நெருப்பு அல்லாஹ் சொன்னான் இன்னும் 1000 வருடங்கள் மூட்டுங்கள் நரகத்தை 3000 வருடங்கள் அந்த சஹானியாக்கள் நரகத்தின் காவலாளிகள் நரக நெருப்பை மூட்டினார்கள் கண்ணியமானவர்களே நரகத்தினுடைய நெருப்பு கருப்பாக மாறிவிட்டது நரக நெருப்பு கருப்பாக மாறிவிட்டது அது கருப்பு முகலிமா இருட்டானது உலகத்தினுடைய நெருப்பை போல வெளிச்சம் வராது நரக நெருப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் والذي نفس محمد بيده عند الله உடைய கையில் இந்த முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லவ் அன்ன قدر ثقب إبرة فتح من جهنم لمات من في الأرض كلهم جميعا من حره உலகத்தில் இருக்கிற ஊசி அந்த ஊசியில் இருக்கிற ஓட்ட அந்த ஓட்டையின் அளவுக்கு நரகத்தில் இருந்து
கோட்டை போடப்பட்டு அதன் கூடாத உலகத்திற்கு நரகத்தின் நெருப்பு அல்ல நரகத்தினுடைய நெருப்புடைய சூட்டை உலகத்துக்கு அனுப்பினால் உலகமே பத்தி கதிர் சாம்பலாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார். பிரம்மாண்டமான மலக்கு அவர். சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவில்லை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டு சிரிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலி லா அரா மீகாயில் வாஹிகன் கத், ஏன் மீகாயில் சிரிக்காமல் இருக்கிறார், ஏன் மீகாயில் சிரிக்காமல் இருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா வஹிக மீகாயில் முன்து குலிகத்தின்னார், யா ரசூலல்லாஹ், என்றைக்கு நரகம் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மீகாயில் சிரித்தது கிடையாது. எவ்வளவு சிரிக்கிறோம் உலகத்தில். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நரகம் இருக்கிறார், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்டனை இருக்கிறார். சகோதரர்களே, உலகத்தில் நரகமா சொர்க்கமா என்று நிச்சயம் இல்லாமல் வாழக்கூடிய நாம் எவ்வளவு தைரியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நிம்மதியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அளவைக்க நரகம், சஹாபாக்களை அளவைக்க நரகம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அளவைக்க நரகம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சிரிக்காமல் வைக்க நரகம். எத்தனை முறை எங்களை அளவைத்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். எத்தனை தஹஜ்ஜுத், எத்தனை கொள்கை, எத்தனை சதகா நரகத்தை பயந்து நாங்கள் செய்தோம். யாரிடமாவது சர்டிபிகேட் இருக்கிறதா நான் சொர்க்கவாதி, யாரிடமாவது சர்டிபிகேட் இருக்கிறதா நான் சொர்க்கவாதி என்பதாக யாரும் இல்லையே. சகோதரர்களே, உலகத்தில் எந்த தைரியத்தில் வாழ்கிறோம்? தொழானவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சமூகத்தில். என்ன தைரியம் சகோதரர்களே, என்ன தைரியம்! அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, நரகத்தினுடைய அச்சம் இல்லையா? அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் குர்ஆன் பொய்யானதா? அல்லாஹ் சொல்றான், நரகத்தை அல்லாஹ் ஏழு மாடியாக ஆக்கி வைத்திருக்கிறார். தட்டுகள், முதலாவது தட்டு லவா, இரண்டாவது தட்டு ஜஹன்னம், மூணாவது ஜஹீம், நாலாவது சஹீர், ஐந்தாவது சஃபர், ஆறாவது ஹாமியா. சகோதரர்களே, ஏழாவது ஹாமியா. கண்ணியமான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், இந்த ஏழு தட்டுகளில் அல்லாஹ் சில நரகத்தை துறக்கவே மாட்டான். முனாஃபிக்களுடைய நரகம் துறக்கப்படாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன் போட்டு வைப்பான், அந்த நரகத்தை மூடினால் அல்லாஹ் திறக்க மாட்டான். யூதர்களுக்கு என்று தனி நரகம், நசராணிகளுக்கு தனி நரகம், மஜூசிகள் நெருப்பு வழங்கியவர்களுக்கு தனி நரகம். சகோதரர்களே, முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹை நம்பி இணை வைத்தவர்களுக்கு வேற நரகம், முஃமின்கள் பாவம் செய்தவர்கள் ஈமான் கொண்டும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்களே அவர்களுக்கு தான் ஆக மேல்தட்டு நரகம். அதுதான் ஆக மேல்தட்டு, நரகத்தின் தங்களை குறைந்தவனும் அந்த நரகத்தை தான் அல்லாஹ் திறப்பான். அங்குதான் தங்களை முடிந்ததற்கு பின்னால் சொர்க்கத்தில் தூக்கி போடுவார். செலவாரி செல்ல சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை, நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை இந்த முழு துனியாவிலும் ஒரே ஒருவருக்கு தான் கொடுக்கப்படும். நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை முழு துனியாவிலும் ஒரே ஒருவருக்கு தான் கொடுக்கப்படும். அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிப். தீனை வளர்த்தார், இஸ்லாத்துக்காக பாடுபட்டார். கலிமா சொல்ல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்ராத்தில், கலிமா சொல்ல ஏழாவது சொல்லிட்டார், மகளே மகளே, நான் கலிமா சொல்வது எனக்கு பிரச்சனை அல்ல. என்ன தெரியுமா சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
சொன்னாங்க சாஜா சக்கரா கலிமாவை மட்டும் சொல்லுங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக பேசுகிறேன் அபூதாரி சொன்னார் وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينَ مُحَمَّدٍ صلى الله عليه وسلم எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று எனக்கு நல்லாக தெரியும் நீ நினைக்கிறியா எனக்கு தெரியா என்பதாக ஏன் தெரியுமா எனக்கு கலிமா சொல்ல ஏறா ஏன் தெரியுமா எனக்கு இஸ்லாத்துக்கு வர ஏறா لولا الملامة وحذار مسبة لوجدتني صمحا بلاط مبينا நான் இப்ப கலிமாவை சொன்னா இப்ப நான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா நான் மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த குறைஷியர்கள் இந்த குறைஷி காவிர்கள் எல்லாரும் எனக்கு ஏசுவாங்க இஸ்லாத்துக்கு போயிட்டு தான் மௌத்துக்கு பயந்து மூதாதர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டான் காலம் காலமாக பின்பற்றிய மார்க்கத்தை விட்டுவிட்டு மௌத்துக்கு பயந்து புதிய ஒரு மார்க்கத்துக்கு போய்விட்டான் என்பதாக இந்த மக்கள் என்னை பழிப்பார்கள் எனக்கு ஏசுவார்கள் இந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் என்னுடைய பிரச்சனை அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் மகனே நான் உன்னுடைய காதுக்குள் கலிமா சொல்ல தேவையில்லை சத்தமாகவே கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்களை குளிர வைப்பேன் என்றார் கலிமா சொல்ல மௌத்தாகினார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது 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 தன்னுடைய எச்சிலை எடுத்து அபூ தாலிபுடைய உடம்பில் அப்படியே பூசினார்கள் ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சில் பட்ட இடத்தை நரகம் தீண்டுவது ஹராம் தீண்டாது நரகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உடம்பிலும் பூசினார்கள் சகோதரர்களே கால் பாதங்கள் வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் அபூ தாலிபுடைய கால் பாதம் நெருங்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தடுத்து விட்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கியாமத்துடைய நாளை அல்லாஹ் நரகத்தில் அபூ தாலிபுக்கு தான் குறைந்த தண்டனை கொடுப்பார் குறைந்த தண்டனை எந்த தண்டனை தெரியுமா நெருப்பாலான இரண்டு செருப்புகளை அல்லாஹ் அணிவிப்பார் நெருப்பாலான இரண்டு நரக செருப்புகளை அல்லாஹ் அணிவிப்பான் அந்த செருப்புகளை அணிந்தால் அந்த செருப்புகளை அணிந்தால் காலில் போட்ட வேகத்தில் மூளை கொதிக்காது இதுதான் நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை அதுவும் ஒரே ஒருவருக்குத்தான் கிடைக்கும் இந்த தண்டனை சகோதரர்களே மத்த தண்டனை எல்லாம் எப்படி இருக்கும் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் இந்த ரமலான் நரகத்தை விட்டு நாம் தப்புவதற்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இது இந்த ரமலான் நரகத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு எடுப்பதற்கு அல்லாஹால் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது இந்த ரமலானை நாம் வீணாக்கிவிட்டால் எப்படி சகோதரர்களை நாம் மற்ற காலங்களில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நரகவாதிகள் நரகத்தினுடைய தண்டனையை தாங்க முடியாமல் கத்துவார்கள் 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 கடைசியாக மாலிக்கலை இஸ்லாத்தை கூப்பிடுவார்கள் நரகத்துடைய ஜனாதிபதி நரகத்துடைய அதிபதி மாலிக்கலை இஸ்லாத்தை கூப்பிடுவாங்க யா நாத உயா மாலிக் வநாத உயா மாலிக் லியக்கும் அலைனா ரப்பு யா மாலிக் மாலிக்கே மாலிக்கே என்பதாக கத்துவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால்தான் மாலிக்கலை இஸ்லாத்து பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால்தான் மாலிக்கலை இஸ்லாம் பெண்கள்னு கேட்பாங்க சொல்லுவான நரகவாதி லியக்குமி அலைனா ரப்புக் எங்களை மௌத்தாக்க சொல்லுங்க அல்லாஹ் கிட்ட இந்த நரகத்தில் எங்களால் தண்டனையை தாங்க முடியல எங்களை மௌத்தாக்க சொல்லுங்க ஆயிரம் வருஷத்துக்கு போக சொல்லுவாங்க மாலிக்கலை இஸ்லாம் இன்னகும் மாகிசூன் மௌத்தெல்லாம் இல்ல நரகத்திலே நரகத்திலே சகோதரர்களே நரகவாதிகள் கத்தி 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 நிராசையடைந்து சகோதரர்களே கண்களில் இருந்து கண்ணீர் வரும் கண்ணீர் முடிந்துவிடும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கண்ணீர் வற்றியதற்கு பின்னால் ரத்த
இரத்தம் வழியாரம்பிக்கும் கண்ணால் கண்கள் இருந்து ரத்தம் ஆறாக ஓட ஆரம்பிக்கும் சொன்னாங்க. கப்பலை கொண்டு போய் வைத்தால் கப்பல் நீந்தி போகும் அந்த வெள்ளத்தை. எவ்வளவு பயங்கரமான இடம் அந்த நேரம். அல்லாஹ் எச்சரிக்கும் இடம் அந்த நேரம். கடைசியா அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரப்பனா ரப்பனா யா அல்லாஹ் ஸலபத் அலைனா ஷிக்வத்துனா, நாங்கள் முதலில் நாங்கள் மூதேவித்தனம் மேலோங்கிட்டேன், வழிகட்டவர்கள் நாங்கள் நரகத்தில் போட்டுட்டீங்க, வெளியேறியா நரகத்திலிருந்து எங்களை வெளியே போட்டியாங்க, நாங்கள் திரும்பவும் பாவம் செஞ்சா நாங்கள் மோசமானவர்கள், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், எங்களை தூக்கி வெளியே போடு. அல்லாஹ் சொல்லுவானாம் நரகத்திலே கிடந்து நாசமா போவதில்லை. எப்படி இருக்கும் சகோதரர்களே, எப்படி இருக்கும்? மரத்தால் விழுந்தவன் மாடு குத்தி ரத்தம் போகுது, ஒருவர் பார்த்து சொல்றார் இது போடா உன்னை ஞானம் இருக்கும், உன்னை மாடு குத்தக்கூடாது உன்னையெல்லாம், உன்னையெல்லாம் ஞானம் வீச்சு சாவணும். எப்படி இருக்கும் சொல்றாங்க, நானே மாடு குத்தி செத்து போய் கிடக்கிறேன், என்ன பார்த்து இப்படி சொல்றாரே? இரக்கம் உள்ளவன், தாயை விட இரக்கம் உள்ளவன். சகோதரர்களே, உலகத்தில்தான் அவன் இரக்கம் உள்ளவன், அதை மறந்து விடாதீர்கள். உலகத்தில்தான் அவன் ரஹ்மான், மறுமணி அவன் ரஹ்மான் அல்ல, அவன் ரஹீம். ரஹீம் என்ற என்ன தெரியுமா? நல்லவர்களுக்கு மட்டும்தான் அவன் இரக்கம் காட்டுவான், பாவிகளுக்கு இரக்கம் காட்ட இந்த உடம்பை நரகம் தாங்காது. திருமதியில் வந்திருக்கிறதை சொன்னார்கள், நரகவாதியினுடைய தோல் உடம்பு இருக்கக்கூடிய தோலை அல்லாஹ் கடிப்பமாக மாற்றுவான். எவ்வளவு கடிப்பமாக மாற்றுவான் தெரியுமா? இவ்வளவா இவ்வளவா? 42 முழம் கடிப்பமாக அல்லாஹ் மாற்றுவான். நரகத்தில் பத்துல இருக்காங்க, அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளையும் உலகு மலையுடைய அளவுக்கு மாற்றுவார். சகோதரர்களே, ஒரு நரகவாதி இருப்பதற்கு நரகவாதி இருப்பதற்கு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரையுள்ள இடம் தேவை. ஒருவனுக்கு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு 5 hours 6 hours பிரயாணம் செய்ய வேண்டும் பஸ்ஸில். ஒருவன் அந்த இடத்தில் உட்கார்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அருமல்ல 42 மடம் கதிப்பமான தோல் பத்தி பத்தி கருத கருத புது தோள்களை நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம். வாழ்வும் இல்ல சாவும் இல்ல சகோதரர்களே, நரகத்தில் வாழ்வும் இல்ல சாவும் இல்ல. நம்ம எத்தனையோ சகோதரர்கள் பாவம், எத்தனையோ சகோதரர்கள் பாவம். இந்த ரமலான் வந்தும், நான் சொல்வது பொய்யா உண்மையா, இந்த ரமலான் மாதம் வந்தும் எத்தனை பேர் கொழுது இல்லாமல் இருக்கிறார்கள். பணம் இல்லையா நாங்க சொல்ல பாவம், வசதி இல்லையா பாவம், கஷ்டப்படுறார் அவருக்கு செல்வம் இல்ல, பணம் இல்ல, வாகனம் இல்ல, வசதி இல்ல, சாப்பிட கொழுமான சாப்பாடு இல்ல, இவனா பாவம், இவன் பாவம் இல்ல உலகத்துல. அதெல்லாம் என்ன, சில பிச்சைக்காரர்களை போல இருப்பாங்க, சில எப்படி இருப்பாங்க, பிச்சைக்காரர்களை போல இருப்பாங்க. மக்களுடைய வீட்டு வாசல்கள் இருந்து விரட்டப்படுவாங்க. ஆனால் அவன் சத்தியம் சொன்னால் சொன்னாங்க, அவன் சத்தியம் செய்தால்
உதாரணத்துக்கு மழை பெய்யும் என்றாலும் சொன்னா அப்பா மழை இறக்குவார். பணம் இல்லாட்டி எங்களை பார்வையில பாவம், யார் பாவம்? வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் சொத்து இருந்தும் செய்வம் இருந்தும் அல்லாவுக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறாரு, பொறுமைக்கு வராமல் இருக்கிறானே, பள்ளி வாசலுக்கும் மலைக்கும் ஒன்றாம் இருக்கிறானே, இவன் தான் பாவம் சகோதரர்கள். பாவம் நிர்வாகம் கூடுங்க, ஊர்ல இருக்கிற அல்லாமாக்களை புரிய போய் வீடு வீடாக எந்த வீட்டிலையும் இந்த ஊருடைய எந்த வீட்டிலையும் நிர்வாகிகளுடைய தொழுகையாளிகளுடைய ஜமாத்தினர்களுடைய கால் படாத ஒரு ஊர் இருக்கக்கூடாது. தொழுகை இல்லாதவர்களுடைய ஊரு கால கையை குடிச்சாலும் பள்ளி வாசலுக்கு கொண்டாந்த சகோதரர்கள், நகரத்துடைய பயனில்லையே, நகரத்தை பத்தி தெரியாது, பொண்ணு சொல்லுங்க, மௌத்து இருக்குது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணுமா? உலகத்தில் அவங்களுக்கு கட்டுப்பாடு சொல்லுங்க. இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் யாருக்கு மன்னிப்பு கிடைக்கலையோ, நான் சொல்லுங்க, நான் சொல்ல தகுதி இல்லை, இந்த மிம்பர் அல்ல, பண்டாரபோஷ மிம்பர், ஸ்ரீலங்கா மிம்பர், இந்தியா மிம்பர் அல்ல, உலகத்தின் சொர்க்க மிம்பர் மதீனாவுடைய மிம்பர். புகாரில் என்ன ஹதீஸ் சொல்லு, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சொர்க்கத்தின் குழியோடையது. சுவர்க்கம் அது, உலகத்தில் ஒரு சுவர்க்கம் இருக்கும் என்றால் அது மதீனாவில் மட்டுமல்ல, புகாரியுடைய ஹதீஸ்ல சொல்றேன். அந்த மிம்பர்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொல்லல, இந்த மிம்பர்ல வச்சு ஆமி புதுசா இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், வந்து சொன்னார், இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் மாதம் வந்தும் அல்லாஹ் யாரை மன்னிக்கவில்லையோ, அல்லாஹ் யாரை மன்னிக்கவில்லையோ அவர் நாசமா போகட்டும் என்று சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன். மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் ஆமீன் சொன்னதியா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், யார் சபிச்சாலும் பரவாயில்ல நாம் பள்ளிக்கு வரமாட்டேன் என்று கூட்டம். எவ்வளவு கை சேர சகோதரர்கள், நம்ம துணியாவில் ஆளையாக வந்து உலகத்தை ஆளையா வந்த துணியாவை ஆளுங்க பரவாயில்ல, ஹலாலா சம்பாதிக்கலாம் பரவாயில்ல, தான் தேவையான முறையில வாழலாம் பரவாயில்ல, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அதை போல நஷ்டம் என்ன சகோதரர்களே? நம் அல்லாஹ்வுக்குரிய மக்கள் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து தான், சுவர்க்கத்தை தயாரிக்க வந்த மக்கள் தான், விளையாட வந்த மக்களா? அல்லாஹ்வுக்கு தெரியுமே ஒரு கூட்டம் எவ்வளவு சொன்னாலும் விளையாடும். அல்லாஹ் சொல்ற சூரத்துல் ஃபஜ்ர் இருந்து சூரத்துல் ஃபஜ்ர் கடைசியை பெறுதுங்க, அல்லாஹ் சொல்றான் உலகத்துல எவ்வளவுதான் ஒரு கூட்டத்துக்கு சொன்னாலும் எவ்வளவு நடவடிக்கைன்னு சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு விளையாட, அல்லாஹ் சொல்றான் எப்ப தெரியுமா விளங்கும், எப்ப தெரியுமா விளங்கும், அல்லாஹ் சொல்றான் ஒரு நாள் வரும் பூமி குலுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான் துருக்கியில குளிக்கிற மாதிரியா முழு உலகத்தையும் அல்லாஹ் குலுக்குவார், சும்மா இல்ல, தக்கன் தக்கா எந்த அளவுக்கு குறுக்குவான் என்று சொன்னா உலகத்துல பூகம்பம் வந்தா என்ன நடக்கும், பூமிக்கு மேல இருக்கிறதெல்லாம் உடஞ்சி விழுந்து கீழே போகும். அல்லாஹ்வுடைய பூகம்பம், மறுமையுடைய பூகம்பம், சூரத்து ஜின்சால் பூகம்பம் என்பதால் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூறாவை யார் ஓடுவாரோ குர்ஆன்ல பாதி ஓடிய நன்மை இருக்கிறது. யார் அந்த சூறாவை யார் ஓடுவாரோ, ஒரு தரம் ஓடினா என்ன நன்மை, பாதியை ஓடி நன்மை. மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான், மறுமையினுடைய பூகம்பத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் நான் குலுக்கினால் அந்த பூமியை
وأخرجت الأرض أثقالها. بومي كتير هيكي ما يوتر لتوك ولتوك بومي وليس إبريدي مسيدي جبال وجاء ربك. الله سبحانه إنه ليقول لهم الله لقتل لهم والملك صفا صفا ملك مارد الإلام نعم طلبي لإبري صف صفا هيكيو أدبتور صف صفا وماري وارد جبريل عليه السلام نيبار إلا نيبار وبيمد نبي كل نيبار من الإلام முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யக்ஷர் நாஸ் ஹுஃபாதன் கால்ல செருப்பு இருக்காது, கால்ல செருப்பு இருக்காது, ஹுஃபாதன் உடம்புல ஒட்டு துணி.